கொஞ்சம் சீக்கிரமா வாடா, நீ வந்தா தான் இங்க ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கியூட்ல? எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி சார், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட் அண்ட் லெஃப்ட். தேங்க்ஸ். சூப்பர்டா. ஏ மச்சி, எப்படி இருக்கான் பாரு. நல்லா இருக்காடா. யாரு அப்படியே லைட்டா பின்னாடி பாரு. டேய் அவ பாத்துட்டாடா. டேய் அவ பாக்கணும் தான் எடுத்ததே. ஏ வரண்டா வரண்டா, போட்டு டேக் பண்ணு. சிவா. டேய். ஓ ஹாய், ஹாப்பி நியூ இயர் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நோ போட்டோகிராஃபி இன்சைட் திஸ் ரெஸ்டாரண்ட். அது கேட்க நீ யாரு? சார், ஐ அம் தி மேனேஜர். சோ வாட், இவங்க அப்பா யாரும் தெரியுமா? டேய் சும்மா இருடா. He's an MP. ஹா, ஒரு PM கூட இருக்கட்டும் சார். Still, photography is not allowed. Excuse me, எங்களை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுல வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? மற்ற கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். ஸோ ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். சூர்யா, என்னாச்சு? You're bleeding. Bleeding? Your lip? Nothing. Don't let it sit. டே, அவன் யார என்ன வான் பண்ண? அத குடுறா. டே ஏய், நீ எட்றா. யோ, ரைமிங்ல ஏழ்ற வலிக்கிறாங்களே. நீ எடு மச்சா. சிவா, சொல்றது கேளு. ப்ளீட்டி இடியட். என்ன சொன்ன? நதிங். ஹேய் சார், 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 சொல்றது கேளுங்க ப்ளீஸ். வாட் தி ஹெக் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அவங்கள நான் பாத்துக்கறேன் சார். ஏய், நான் ஹீரோ? நான் அடிப்பியா? வாடா சூர்யா, வாங்குறல. வாடா, என்னடா பண்ணுவ? நான் அடிப்பியா? நான் சொல்றது கேளுங்க சார். டெலீட் பண்ணுடா. முடியாதுடா. பைட்டியா? டேய் வாடா. என்னையா சொல்ற? ஆமா சார். சாரி தம்பி, நீங்க யாருன்னு தெரியாம என்ன நடந்துச்சுன்னா இவங்க அதெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்களுக்கு எப்படி இங்க இருந்து அனுப்பலாம்?
இவங்க யாரும் இங்க இருந்து நகர கூடாது. நியூ இயர் செலிப்ரேஷன் இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்றீங்க? இது சின்ன விஷயமா? அப்படி பார்த்தா அவனுக்கு தான் தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. நான் அரெஸ்ட் பண்ணா உங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்ட் பண்ணட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. லுக், இங்க இத்தனை பேர் இருக்காங்க. You ask any one of them and they'll tell you who started it. மேடம், நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க மேடம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன மெரிட்ரியா? இப்படி பண்றதுக்கு யூனிஃபார்ம கட்டிட்டு வேற தொழில் பண்ணுடா. ஏய், நான் விட்டா ஓவரா பேசிட்டே போறேன். நீ எந்த ஸ்டேஷன்? ஏய், பேர் தேவராஜ். நீலாங்கர ஸ்டேஷன். உன்னால என்னடி புரியும்? ஏய் இன்ஸ்பெக்டர், அட்டை. ஏய் ப்ளீஸ், நாய விடுடா. போலீஸ்கார மேல கை வைக்கிறியா? என்னடா கத்துற? இப்ப அவனை விட போறியா இல்லையா? கையெடுறி. சூர்யாவை விட சொல்லு. கையை எடு. சூர்யாவை விட சொல்லு. சகா, இவனை தூக்கி வண்டியில போடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா என்னடா? அபி, அதான் கிளம்புங்கன்னு சொல்றான்ல, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. ஏண்டா இங்கே நிக்கிறீங்க? சகா வா போலாம். சிவா கிரண்டுதுக்கா. கிஷோர் கம். டேய், தப்பு பண்ணிட்டீங்கடா. யூ கைஸ் ஹவ் மெஸ்ட் வித் ராங் பர்சன். நான் யாருன்னு தெரியாம என் மேலேயே கை வச்சுட்டீங்கல்ல, நாளைக்கு காலையில உங்களோட பொருத்தம் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில கடைசி நாள். கொஞ்ச நாளைக்கு எங்க அது வெளியே போயிட்டேன். நீ எங்க போறனும் ஃபேமிலி கூட தெரிய வேணாம். நான் கூப்பிடுற வரைக்கும் வராத. அவுட். எஸ் சார். ஹான் சார், ஹோட்டலில் என்கொயர் பண்ணிட்டேன். அப்போ நம்ம பசங்க மேலே தான் இருக்கு. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டேன், அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கான். அவனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். முதல்ல கார் நம்பரை வச்சு இவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படி செய்யலாம். புரியுது சார், டோன்ட் வரி, நான் பார்த்துக்கேன். அரை மணி நேரத்தில் 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்நேரத்தில். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஏய் ராஜேஷ், கதம்பரா மச்சான், என்னடா ஆச்சு? டேய் ராஜேஷ், டேய் எடா கைய. We fucked up, that's what happened, all because of you. Hey, டேய் லூசர், what's wrong with you? What's wrong with me? What's wrong with me? Me? Freaking everything is wrong with me. எத்தனை தடவை சொன்னேன் பிரச்சனை பண்ணாதீங்கடா, பிரச்சனை பண்ணாதீங்கடான்னு கேட்டிங்களா? ஏய், அதுக்கு என்னடா போ? டேய், அவ யார் பொண்ணுன்னு தெரியுமாடா? முதலியாரோட பொண்ணு. முதலியாரோட பையன் குணா எனக்கு ஃபோன் பண்ணான். கவலைப்படாதீங்க, என்னென்னு பார்த்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆக்ஷன் எடுக்க வேணான்னு சொல்லதா நான் ஃபோன் பண்ணேன் சார். அவங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க, மற்றத நான் பார்த்துக்கிறேன். அவனே பூச்சாண்டியா காட்டுறான். அவங்க அப்பா பாம்பேல வேணா பெரிய ஆளா இருக்கலாம். இது நம்ம இடம், லானாரும் உங்ககிட்ட இருக்கு, நீ நம்ம கிட்ட இருக்கிற. நம்மள மீறி அவன் என்ன ஏ போற? அவன் என்ன பாக்குறதுக்கு முதல்ல நாம உயிரோட இருக்கணும்ல? முதல்ல யார் நினைச்சா தான் உக்காந்த இடத்துல இருந்தே உங்களையும் என்னையும் இல்லை. நீங்க யார் சப்போர்ட்ல எப்படி பேசுறீங்களோ அவரையும் சேர்த்து தூக்க முடியும் சார். இப்போ என்ன பண்ணலாம் சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. டேய், அந்த பொண்ணோட அண்ணனும் அவனோட ஆளுங்க சிட்டி போற நம்மள தான் தேடிட்டு இருக்காங்கடா. இப்போ சொல்ற பேச்சு கேளு, நீ எங்கயாவது கிளம்பி போயிடுறா. 15 நாள் அக்கா கல்யாணம்டா, இப்ப என்ன இங்க வர முடியாது, நீங்க கிளம்பி போங்க. டேய், எல்லாரும் சேர்ந்து தானே அந்த பிரச்சனைக்குள்ள இறங்கணும். போனா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போ, இல்ல இங்க இருந்து வரத ஃபேஸ் பண்ணுவோம்டா. மச்சான், சொன்னா கேளுங்கடா, நீங்க கிளம்பி போங்க. எங்களை எங்க கூட்டு போறாங்கன்னு எங்களுக்கே தெரியாதுடா. எப்படி கிளம்பலாம்?
அங்கே இப்போ கிளம்பணும்டா. மச்சா, திஸ் எனி எமர்ஜென்சி, என்ன இருந்தாலும் என் அப்பா காண்டாக்ட் பண்ணடா. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். சரி மச்சா, டேக் கேர்டா. வர போகலாம். மச்சி, என்னால் தானே அவ்வளோ பிரச்சனை. டே, சாரிடா. இட்ஸ் ஓகே சிவா. அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டு விட்டு வெளில வராது மச்சான். நீ ஒருத்த மாட்டேன்னா எல்லாரும் மாட்டோம். பார்த்துக்கூடா. அங்கே இருக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சோம். அன்னைக்கு என்னால் அங்கேருந்து நகர முடியல. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கள் அக்காவோட கல்யாணம். அந்த சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பலை.